രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മയാമോ ഹതസ്തതരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ തയസ്തനയാ വിഭൂതിസ്സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്ഥനസ്ഫുരപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രിയുഗണം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം കരശ്ച മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തികാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്തരേണുപരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം ഗർവാർത്ഥദം ശ്രീഷടവോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴുതിനാടെന്തും തെൻകുരുഹൂരെന്തും അരുവിനിയ വൻപൊരുണലെന്തും അരുമരൈഹളന്താതി ചെയ്താണ് അടിയണയേ എപ്പൊഴുതും ഹിന്ദിയായി നിഞ്ചേ തെളിന്ത് മനത്താലും വായാലും വൻകുരുഹൂർ പേനും ഇനത്താലയല്ലാതിരഞ്ചേൻ ധനത്താലും ഏതും കുരുവിലേൻ എന്ത് ഹരഹോ പൻപാദങ്ങൾ യാമുടയ പട്ട് ഏന്ത് പെരും കീർത്തി രാമാനുധമുടി തൻ വായ്ന്ത മലർപ്പാദം വണങ്കുകേൻ ആയിന്ത പെരും തീരാർ കടഹോ പഞ്ചന്തമിഴ് വേദം ധരിക്കും പേരാത ഉള്ളം പെറ കാന്തികളും തോലെ മതിളരങ്കർ വൻപുകൾ മേലാന്ത്ര തമിഴ് മറികളായിരമും ഈന്ത മുതൽ തായ് കടഹോ പൊന്മൊയ്വാൾ വളർത്തായ് രാമാനുസൻ മിക്ക വിരൈ നിലയും മെയ്യാമുയർ നിലയും തക്ക നെറിയും തടയായി തൊക്കിയലും ഊഴ്വിനയും വാഴ്വിനയും ഓരും കുറുകയർ കോണ്യാഴിനിശൈ വേദത്തിയൽ ശ്രീമന്നാഥ മുനീന്ദ്രവം ശ്രീതിരാടബ്ധീന്ദു തത്വേദിത ശ്രീമത് ശ്രീ കുരുകേശകൃത്ത ഷടജിദ്വേദാന്ത ഭാഷ്യം ശുഭം ശ്രീരംഗേശകൃതജ്ഞയാ സുതിശിര സൂര്യുക്തകാരക്രമാത് വ്യാകുർവൻ നിഗമാന്തലക്ഷണമുനിർദത്താം മതിം നിർമ്മലാം ശ്രീമാൻ വേങ്കടനാചാര്യ കവിതാർത്തികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പിതാമഹശ്ചാപി പിതാമഹശ്ച സുതം വരേണ്യം ഷടകോപസൂക്തേ സഹസ്രഷട്സംഖ്യക ഭാഷ്യകാരം സഠാദിനാമാനമഹം പ്രപദ്യേ തുമ്പമും ഇമ്പമുമാധിയ ശ്രീവിനയായി ഉലഹങ്ങളുമായി ഇമ്പമിൽ വെണ്ണരകാരി ഇനിയ നൽവാൻ സുവർഗങ്ങളുമായി മൺപല്ലുയിർകളുമായി പല പലമായ മയക്കുകളാൽ ഇമ്പുറും ഇളയാടയാനൈ പെറ്റ് ഏതും അല്ലലില്ലനേ ഏതും അല്ലലിലനേ എമ്പെരുമானை பெற்ற நான் ஒரு குறைவும் இல்லாதவன். அதாவது எம்பெருமானை கவிபாடப் பெற்ற நான் ஒரு குறையும் இல்லாதவன் என்று தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியத்தை ஆழ்வார் பேசிக் கொண்டு வருகிறார் என்பதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்கு கிடைத்திருக்கிறார் என் கவிதைக்கு விஷயமாக. ஏதோ சாதாரணமாக மனிதர்களை பாடுபவர்களெல்லாம் படாது பாடு பட வேண்டும் பாடுவதற்கே. ஆனால் பல விஷயங்கள் எம்பெருமானை பாடுவதற்கு கிடைத்திருக்கின்றன. பலவிதமான அனுகிரகம் எம்பெருமான் செய்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு பாட்டிலையும் அழகாக சொல்லிட்டு வர எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய திவ்ய தேசியங்களையும் அழகாக எடுத்துச் சொல்லி இப்படிப்பட்ட எம்பெருமானை பெற்றேன், என் பாட்டுக்கு விஷயமாக பெற்றேன், எனக்கு ஒரு துயரமுமே இல்லை என்பதாக ஆழ்வார் சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம் துக்கத்தையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய
புண்ணிய பாப கர்மங்களாக எம்பெருவான் இருக்கிறார். அந்த புண்ணிய பாப கர்மங்களின் பலனை அனுபவிக்கக்கூடிய இடமான உலகங்களாக எம்பெருமான் இருக்கிறார். அந்த புண்ணிய பாபங்களை அனுபவிக்கும் பலனாக சொர்க்க பலனாகவும் நரக பலனாகவும் இன்னும் பலவிதமாகவும் எம்பெருமான் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த புண்ணிய பாப பலன்களை அனுபவிக்கும் ஜீவாத்மாக்களாகவும் எம்பெருமானே இருக்கிறார். இவை எல்லாவற்றுக்குள்ளுமே அந்தர்யாமியாக இருக்கிறபடியால் அந்தந்த வஸ்துவாகவே பெருமான் இருக்கிறார் என்று சொல்ல முடிகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் பலவிதமான லீலைகளை எல்லாம் பண்ணி பல மாய மயக்குகளால் இந்த லீலாரசத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். அப்படி லீலாரசத்தை அனுபவித்துக் கொண்டு ஜெகத் கிரீடா என்று சொல்லக்கூடிய விளையாட்டை செய்து கொண்டிருக்கிற எம்பெருமானை நான் பாடப்பெற்றேன், எனக்கு ஒரு அல்லலுமே இல்லை என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அதாவது லோகத்தில் மொத்தமே எம்பெருமான் தான் புண்ணிய பாப புண்ணிய பாபங்களுடைய நிர்வாககன். புண்ணிய பாபங்களுக்கான பலனை அனுபவிக்கிறவனும் எம்பெருமான் தான். அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய இடமான சொர்க்கம் நரகம் பூலோகம் எல்லாமே எம்பெருமான் தான், மொத்தமே எம்பெருமான் தான் அப்படின்னு ஏன் இப்படி எல்லாம் பண்றான் எம்பெருமான்னா, அவனுக்கு அது ஒரு லீலாரசம். எம்பெருமானுக்கு லீலாரசம்னு ஒரு ரசம் இருக்கும். லோகத்தை எல்லாம் அழகாக நடத்துறவன் அதை விளையாட்டா செய்ய, லீலா ரசம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படிங்கிறத அந்த அந்த எந்த ஒரு காரியத்தினாலே நமக்கு பெரிய சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ இல்லாமல் வெறுமை அதை அனுபவிக்கிறதே ஒரு ரசம் அப்படின்னு இருந்தா அதுக்கு லீலா ரசம். அதே சமயம் அனாயாசமாகவும் இருக்கும், ஆயாசப்பட்டு செய்யறதா இருக்கக்கூடாது. சொக்கட்டான் ஆடுறவன் பொழுதுபோக்குக்காக சொக்காட்டான் ஆடினா அது லீலாரசமா இருக்கும், அனாயாசமா ஆடினான். பணத்தை வச்சு ஆடினா வச்சுக்கோங்க, அப்ப லாப நஷ்ட கணக்கு உண்டு. அனாயாசமாகவும் இருக்கணும், அதே சமயம் சுகதுக்காதி பலன்கள்லாம் எதுவுமே இல்லாமல் அதுவே பலனாக இருக்க அப்படின்னா லீலா அப்படின்னு. எம்பெருமானுக்கு ஜெகத் சிருஷ்டி, ஜெகத் ரக்ஷணம், ஜெகத் சம்ஹாரம் இது எல்லாமே லீலை. ஏன் அப்படின்னா ஒரு ஆயாசமும் கிடையாது, அவருடைய சங்கல்பத்தினாலேயே மொத்தத்தையும் செய்யறபடினால ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்புறம் என்ன கேட்டா, இப்படி சிருஷ்டி எல்லாம் பண்ணி ஜனங்கள்லாம் இதை அனுபவிச்சு இருக்கிறத பார்த்து எம்பெருமானுக்கு ஒரு லீலா ரசம் தோன்றதான். பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி மாதிரிதான், கிளி வந்து ஆகாரங்கள்லாம் கொடுத்து ராஜகுமாரர்கள்லாம் கிளியை கூட்டில் அடைச்சி வச்சு அதுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து அதை கட்ட சொல்லி அதை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துருப்பான். அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு இந்த மாதிரி போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொடுக்குறான், போக்தாக்களையெல்லாம் வைக்கிறான். இந்த போக்தாக்கள் எல்லாம் அந்த போக உபகரணங்களை கொண்டு அந்த போக ஸ்தானங்கள்ல இருந்து கொண்டு அந்த போக்கிய வஸ்துகளை அனுபவித்துக் கொண்டு இதாக இருக்கிறத பார்த்து எம்பெருமானுக்கு ஒரு ஆனந்தம், அதான் லீலாரசம் அப்படின்னு. இது எம்பெருமான் கர்மத்தினாலே சம்பாதிச்சதில்லை, அது ஸ்வயம் பிரயோஜனம். இது இந்த ஆனந்தம்ங்கிறது ஒரு ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இன்புறும் இவ்விளையாட்டு அப்படிங்கிற இந்த விளையாட்டை உடையான் எம்பெருமான் லீலாரசங்கிறத காமிக்கிறதுக்காக இன்புறும் அப்படிங்கிற அனாயாசங்கிறத காமிக்கிறதுக்காக விளையாட்டு அப்படிங்கிற பிரம்மசூத்திரத்துல வியாசர் சொல்லும் போது ஒரு பிரயோஜனவத்வாதிகரணம்னு ஒரு இடம், இந்த ஜெகத்தை பகவான் சிருஷ்டிக்கிறானே என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குற, என்ன பலனுக்காக சிருஷ்டிக்கா? இப்ப ஒரு காரியம் செஞ்சா அவருக்கு ஏதாவது பலன் இருக்கணும் இல்லையோ? பெருமான் ஜெகத்தை சிருஷ்டிச்சா ஒண்ணு அவனுக்கான பலன் இருக்கணும், இல்ல நமக்கான பலன் இருக்கணும். அவனுக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வாஸ்த சமஸ்தகவனாச்சே, சித்திச்சதுனால்தான் ஏதாவது பலன் வரணுமான், எல்லா பலனும் ஏற்கனவே இருக்கு அவன் கிட்ட, பரிபூர்ணனாக இருக்கக்கூடியவன். அவாஸ்த சமஸ்த காமன்னா எல்லாத்தையும் அடைந்தவன், இனிமேல் புதிதாக அடைய வேண்டிய சுகம் ஆனந்தம்னு ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கிறது இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்சுதான் ஒரு சுகம் வரணுங்கிறது கிடையாது.
அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறந்தாதான் சுகம், இல்லாட்டா சுகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெருமாளுக்கு கிடையாது. அப்படி அவனுக்கு அவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குமோ அப்படின்னா, நம்ம தான் துக்கப்படுறோமே என்ன பிரயோஜனம், ஒரே துக்கம் தானே இருக்கு. நமக்கு பிரயோஜனம் வந்தா சுகமா இருந்தா வராது, சம்சாரத்துல துக்கம் தானே இருக்கு. நமக்கு துக்கத்தை கொடுக்கணும்னா சிருஷ்டிக்கிறான் பகவான், அப்படி சிருஷ்டிக்க மாட்டான். கருணையினாலே சிருஷ்டிக்கிறான் சொல்லும் போது துக்கத்தை கொடுக்குறான்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால நமக்கும் பலன் இல்லை, அவனுக்கும் பலன் இல்லாம எதுக்கு சிருஷ்டிக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். லோகவத்கு லீலா கைவல்யம் அப்படின்னு சூத்திரத்துல பதில் சொல்ற, இது ஒரு லீலை, கேவல லீலை, லீலை தவிர வேற எதுவும் கிடையாது. சில சமயம் லீலைக்கு லீலை, பைசாவுக்கு பைசா அப்படின்னு இருக்கும் போது அந்த மாதிரி கிடையாது. வெறும் சத்திய சங்கல்பனா இருக்கக்கூடியவன் அனாயாசமா சிருஷ்டி பண்றான். இந்த ஆயாசத்தோட பண்ணா ஏதாவது கேட்கணும். இதுல ரெண்டு அம்சம் இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டா, ஒரு ஆயாசமே இல்லாமல் நடக்கிற ஒரு காரியத்துக்கு பெருசா பலன் வேணும்னு அவசியம் இல்லை. கைவிரல் அசைச்சோ வச்சுக்கோங்க, கைவிரல் அசைச்சா என்ன பலன்னா கேட்க முடியாது. கைவிரல் அசைக்கிறது ஒண்ணு இல்லையே, இப்படி சும்மா அப்படி நடந்தோம்னா என்ன பலன்னு கேட்க முடியாது. இதே ஒரு பெரிய கல் எடுத்து பிரட்டி போட்டான்னா, ஏதா அப்படி கஷ்டப்பட்டு கல் எடுத்து பிரட்டி போடுற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். கஷ்டப்பட்டு ஒரு காரியம் செய்யும் போது நாலு பேர் கேட்பான், இதுக்காக கேட்பான். இனிமேல கண்ணி மெய்க்கிறதுக்கும் கை ஆற்றுறதுக்கும் இதுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் தானா கை ஆற்றுறதெல்லாம் ஆயாசத்தோடு பண்ணலன்னு. ஆக அனாயாசமா நடக்கிறதுக்கு தனியா பலன் தேவையில்லைன்னு ஒண்ணு. ரெண்டாவது, இங்க எம்பெருமானுக்கு லீலா ரசம் அப்படின்னு ஒரு பலன் இருக்கு. ஏன்னா அது ஒரு அனாயாசமா தான் அது ஏன் நடக்கணும்னு கேட்டா, அது ஒரு லீலையா இருக்கு எம்பெருமானுக்கு. அதான் எம்பெரும் இவ்விளையாட்டு உடையான், அழகான விளையாட்டு உடையவன் எம்பெருமான். உலகம் தாம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களாம், அழகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு கம்பன் கம்பராமாயணத்துல முதல் பாட்டு. உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும், உலகத்தையெல்லாம் சிருஷ்டிப்பதும் நிலை பெருத்தலும் ரட்சிப்பதும் நீக்கலும் சம்ஹாரம் செய்வதும் அழகிலாம் விளையாட்டுடையான், அளவில்லாத விளையாட்டு. இந்த விளையாட்டுக்கு என்னதான் அப்படின்னு நம்ம ஒரு பிரிச்சேதம் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு லீலை இது, அப்படிப்பட்ட தலைவர்க்கே சரண் அப்படின்னு இந்த பாசுரத்தை வச்சுதான் கம்பன் அருள் செய்திருப்பார் அப்படின்னு தோன்றது. இன்றும் இவ்விளையாட்டுடையான் அப்படின்னு சொல்றாரு. இதுல பார்த்தோம்னா, துன்பமும் இன்பமும் ஆகிய செய்தி நயாய் புண்ணியபாபங்களா எம்பெருமான் இருக்காங்க. துன்பம் இன்பம்னா துன்பத்தை தரக்கூடிய பாபமாகவும் இன்பத்தை தரக்கூடிய புண்ணியமாகவும் இருக்காங்க. புண்ணியபாபத்தையே துன்பம் இன்பங்கிற, ஏன்னா துன்பத்தையும் இன்பத்தையும் தரப்படினால அப்படி சொல்ற. அதனால சுகதுக்க அவினாபூதமான சேதனரானே செய்யப்படும் கர்மமாய் அப்படிங்கிற பல விதமான கர்மங்களாக நிர்வாக கர்மங்களாக எம்பெருமான் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதையெல்லாம் நிர்வாகம் பண்றவனாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். உலகங்களுமாய் இந்த புண்ணியபாப பலன்களை அனுபவிக்கிறதுக்கான உலகங்கள், பல போக பூமியான லோகங்கள், அப்புறம் இன்பமில் வெண் நரகாகி இன்பமே இல்லாத புதிய நரகமாகவும் எம்பெருமாண்டாக்கும். இனிய நல்வான் சுவர்க்கங்களுமாய் நல்ல சுகத்தை தரக்கூடிய விஸ்தாரமான சொர்க்கமாகவும் எம்பெருமாண்டான் இருக்கான். வான் அப்படின்னா பரந்தன் அர்த்தம், பெரியதான இனியான போக்கியமான அர்த்தம், நல்லா நல்லதான அதாவது துக்கம் இல்லாததான அர்த்தம், போக்கியமான துக்க சூன்யங்களான பிருகத்துக்களான சொர்க்கங்களுமாய். இப்படி பூமி சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே எம்பெருமான் தான். மண் பல் உயிர்களுமாகி ஜீவாத்மாக்கள் அதை அனுபவிப்பவர்கள் அவரும் எம்பெருமான் தான். பல விதமான ஜீவாத்மாக்கள் பல் உயிர்கள், மண் அப்படின்னா நித்தியமான நரகம் திடமான நித்தியமான ஜீவாத்மாக்களா இருக்கக்கூடியவனும் எம்பெருமான் தான். எல்லாமே எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டா, பிள்ளான் சாதிக்கிறார், ஆத்மாக்களுக்கும் அந்தராத்ம பூதனாய், எல்லாத்துக்கும் அந்தராத்ம பூதன், புண்ணியபாப ரூப கர்மங்களுக்கு அந்தராத்ம பூதன், பல பூமியான லோகங்களுக்கு அந்தராத்ம பூதன், கர்ம பலபூதமான சொர்க்க நரகங்களுக்கு அந்தராத்ம பூதன்,
சொர்க்க நரகாதி பல போக்தாக்களான ஆத்மாக்களுக்கும் அந்தராத்ம பூதனாயே எல்லாத்துக்கும் ஆத்மாவா அந்தரியாமியாக பகவான் இருக்கு. அப்படின்னால எல்லாமே பகவான் அப்படிங்கிறான். நரகத்துக்குள்ளேயும் தான் பகவான் இருக்கான், சொர்க்கத்துக்குள்ளேயும் தான் பகவான் இருக்கான். அதனால எல்லாமாகவும் அவனே இருக்கான்னு சொல்லலாம். அதாவது எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் ரட்சிக்கிறான்னு சொல்லும்போது எங்கேயா வெளியிலிருந்து ரட்சிச்ச கூட பரவாயில்ல, உள்ள உட்காந்து ரட்சிச்சிருந்தான். இந்த மாதிரி ரட்சணம் லோகத்துல யார் பண்ண முடியும்? எம்பெருமான் பண்ற ரட்சணத்தை யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு வஸ்துவை காப்பாத்துறோம் வச்சுக்கோங்களேன், நாமளே ஏதோ ஒரு வஸ்துவை காப்பாத்துறோம், இல்ல ஏதோ ஒரு சேத்திரனை காப்பாத்துறோம், குழந்தைய காப்பாத்துறான், அப்பா அம்மா குழந்தைய காப்பாத்துறாள் அப்படின்னு வச்சுக்கோம். குழந்தைய காப்பாத்துறான்னா வெளியில இருந்து காப்பாற்றவில்லை தவிர குழந்தைக்கு உள்ளுக்குள்ள இருந்து காப்பாற்ற முடியுமாண்ணா. ஆனா எம்பெருமான் வெளியிலையும் இருக்கான் உள்ளேயும் இருக்கான், ரட்சணம் பண்ணுவான் இல்லைன்னா. அந்த ரட்சணம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படி சிரேஷ்டமாக இருக்கும்? அதனால்தான் எல்லாமா பகவான் இருக்கான். எம்பெருமான் லீலை பண்ணும்போது சகல விதங்களையும் சிருஷ்டிச்சு லீலை பண்றாங்கிறது மாத்திரம் இல்லை, அதுதான் அழகான விஷயம். அதாவது முன்னாடி நாம் ஒரு திருஷ்டாந்தம் பார்த்தோம், ராஜகுமாரனானவன் கிளிக்கு பால் கொடுத்து, கிளிக்கு பழம் கொடுத்து, கிளியை பேச வச்சு, கடைசியில் அவனுக்கு ரசத்தை அனுபவிக்கிறான். அது அவனுக்கு ஒரு விளையாட்டா இருக்கு. அது மாதிரி எம்பெருமானுக்கு ஜெகத்தை சிருஷ்டிச்சு அந்த ஜெகத்துக்கு போக்கிய வஸ்துக்களையெல்லாம் கொடுத்து அந்த வஸ்துக்களையெல்லாம் அந்த ஜெகத்தை அனுபவித்து இருக்கிறத பார்த்து எம்பெருமான் கிளி பழம் சாப்பிட்றத பார்த்து இவன் சந்தோஷப்படுற மாதிரி ஜனங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறத பார்த்து எம்பெருமான் சந்தோஷப்படுறான். இது லீலா ரசம் அப்படின்னா லீலா ரசம் தான். ஆனா அந்த ராஜகுமாரன் அந்த கிளி வளர்க்குறான் இல்லையோ, அவன் வெளியிலேருந்து கிளிக்கு பழம் கொடுக்குறானே தவிர கிளிக்கு உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இல்ல. ஆனா எம்பெருமான் நமக்குள்ளுக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான், அதான் விசேஷம். இங்க அந்த போக்கிய வஸ்துக்குள்ளுக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான். அதனால எல்லாத்துக்குள்ளையும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமான் செய்கிற ஒரு விளையாட்டு இது. இன்போரும் இவ்விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டு உண்மையிலே எங்கேயுமே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிரீடா, கிரீடா அப்படின்னா விஷ்ணு புராணத்துல சொல்ற கிரீடான விளையாட்டுன்னு அர்த்தம். அதனால மண்பல் உயிர்களுமாகி பல பல மாய மயக்குகளால், எத்தனையோ மாய மயக்குகள், மாயன்னா ஆச்சரியமான அப்படின்னு அர்த்தம், ஆச்சரியமான மோகங்கள், பிரகிருதி கிருதமாகியாலே சேத்தனருக்கு உண்டாகிற மோகங்களாலே அப்படிங்கிற ஜெகத்தை சிட்டிச்சு இந்த அச்சேதனம் இந்த சேத்தனம் இந்த சேத்தனம் அந்த அச்சேதனத்தை அனுபவிக்கிறோம். அது அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். அதை சிட்டிச்சு அப்படி எப்படி வச்சுட்டு போயிடல, மரம் இருக்கு, நதி இருக்கு, மலை இருக்கு, எல்லாம் அப்படி இப்படியே இருந்துருக்கு, சமுத்திரம் இருக்கு, சமுத்திரம் சமுத்திரமா இருக்கு, பருவதம் பருவதமா இருக்கு, நாமளா இருக்கும், அப்படி தனித்தனா ஒன்று ஒன்றா இருந்துருக்கு, அதே இருந்தா பரவாயில்ல. ஆனா இது ஒன்று ஒண்ணுக்கும் முடிச்சு போட்டுச்சுருக்கான் எம்பெருமான். மரம் இருக்கு, நாம இருக்கோங்கிறது இல்லை, அந்த மரத்துல இருக்கிற பழம் நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கு. ஒரு பயிர் இருக்குன்னா அந்த பயிரில் விளையக்கூடிய தானியம் நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கு. ஒரு சமுத்திரம் இருக்குன்னா சமுத்திரத்துக்குள்ள எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ மீன்களும் முதலைகளும் ஆமைகளும் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு, எத்தனையோ ஸ்தாவரங்கள் மொத்தமே இருக்கு. ஒரு பர்வதம்னா பர்வதத்துல எத்தனையோ ஜீவராசிகள்லாம் இருக்கு எப்பவுமே. அதனால பகவத் ராமானுஜர் அழகா சொல்றார், இந்த லோகம்னா என்ன அப்படின்னா போக்ய போகோபகரண போகஸ்தான சமர்த்தி அனந்த ஆச்சரிய அனந்த மகாவியோக போக்யம் போகம், போக்யம் போகோபகரணம் போகஸ்தானம் போக்தா, இதனாலதான் இருக்கு லோகத்தை. அனுபவிக்கிறவன் அனுபவிக்கக்கூடிய வஸ்து, அனுபவிக்கக்கூடிய இடம், அனுபவிக்கிறதுக்கான சரீரம், சரீரத்தை வச்சுருந்தான் அனுபவிக்கிறான். அப்போ ஒரு ஜீவாத்மா ஒரு சரீரத்தில் இருந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற பழமோ பழமோ என்னவோ அதை அனுபவிக்கிறான். இதுதான் அதை சிருஷ்டிங்கிறது, இதுதான் அவாத அதை தான் அவளுக்கு போக்கியம் ஆக்குறது, அதுதான் சிருஷ்டி. வெறும் அச்சேதனம் மாத்திரம் சேத்தனமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு அச்சேதனம் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒன்றும் இல்லை. அதுல என்ன ரசம் இருக்கு? ஒரு சேத்தனை மாத்திரம் இருந்தாலும் ஜீவாத்மா மாத்திரம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுல என்ன ரசம் இருக்கு? அவன் ஏதோ அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதுதான் ரசம் இருக்கு. ஒண்ணுமே இல்லாமல் ஒரு அச்சேதனை மாத்திரம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு யாருக்குமே உபயோகப்படாத ஒரு கல் மாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய கல் ஒண்ணு பாறாங்கல்ல ஒருத்தருக்கும் உபயோகப்படாது, ஒரு பாறாங்கல்ல மாத்திரம் இருக்குன்னா அப்ப நமக்கு அதுல ஒன்றும் ரசம் இல்லையே, அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் அந்த ஒரு பெரிய மலை, அந்த மலையிலேயே ஏகப்பட்ட காடுகள், ஏகப்பட்ட மிருகங்கள், ஏகப்பட்ட இது எல்லாம் இருக்கும்போது நமக்கும் ரசமா இருக்கு, அதுங்களுக்கும் ரசமா இருக்கு, அதை பார்க்குறவாளுக்கும் ரசமா இருக்கு. அதனால
பல பல மாய மயக்குகளால் இந்த பிரகிருதியை காட்டி மயக்கி வைக்கிறான். மாயம் ஆச்சரியம், பிரகிருதிக்கு மாயம் இல்லை. அஸ்மான் மாயே சிருஜதே விஸ்வமேதே தஸ்மிஞ்சான்யோ மாயையா சந்நிருத்தா அப்படின்னு வேதம் சொல்றது. எம்பெருமான் தான் மாயி, மாயையே உடையவன். மாயாங்கிறது பிரகிருதி, நாமெல்லாம் மாயையில அகப்பட்டு இருப்பவர்கள். அதனால பிரகிருதியில இருக்கிறத அனுபவிச்சுட்டு இருப்போம். அத்தை சென்று அங்கே கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த நாம என்ன பண்ணுவோம்னா, சரீரத்துல பிறந்த ஜீவாத்மா என்ன பண்ணுவான்னு கேட்டா, அத்தை சென்று அங்கே கிடக்கும். சரீரத்தினாலேயே எதை அனுபவிச்சுட்டு அங்கே இருந்துட்டு இருப்போம். அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும் நம்மளால. நம்ம இந்த சரீரத்துல இருக்கிறதே அத்தை சென்று அங்கே கிடப்பதற்கு தானே அது இருக்க வச்சிருக்காரு. அதனால அது அழகா தெரியும் இந்த ஜீவாத்மா. அது யாரும் சொல்லித்தரலாம் வேண்டாம். சின்ன குழந்தை கூட, சின்ன குழந்தை பிறந்த குழந்தை இப்படி கையை அசைக்க ஆரம்பிச்சோடனே அது கீழே ஏதாவது பண்ணிட்டு அது அது யாரும் சொல்லித்தர வேண்டாம். ஏன்னா அசைக்கின்ற அங்கேயே கிடக்கும், அதுக்காக அது வந்திருக்கு. அதனால இதுதான் மாய மயக்குகள், மயக்கி வச்சிருக்கான். இதை தவிர வேற எதுவும் நமக்கு கட்டணு தெரியாதபடி ஏதோ இதுக்காகவே நாம பிறந்த மாதிரி, சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் சரீர முகத்துக்கே பிறந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்து வச்சிருக்கோம். அதனால அப்படிதான் இந்த சிருஷ்டி நடந்தது, அப்படிதான் இந்த ரக்ஷம் நடக்கும். பல பலமாய மயக்குகள், இது எப்படி பல பலமா இருக்கு, பல பல விதமா இருக்கு, ஒரே மாதிரி கிடையாது. நிகில ஜகதுதய விபவாதினாய் இருந்த அப்படிங்கிற சொல்ல சிருஷ்டியே இப்படின்னா, ரக்ஷம் பார்த்தா அறுபது விதமா இருக்கு, சம்ஹாரம் பார்த்தா அறுபது விதமா இருக்கு, எல்லாமே மாய மயக்குகள். பல பலமாய மயக்குகள் இம்புறும் இவ்விளையாட்டுடையானை பெற்று இந்த ஜெகத் வியாபாரம் ஆகிற நீலை உடையவனை கவிதா விஷயமாக அடைந்து நான் வியாக்குலத்தும் இல்லாதவனானேன். எனக்கு எந்த குறவும் இல்லை, இப்படிப்பட்ட எந்திரமான தான் நான் பார்க்குறேன். அதனால சகல ஜெகத்தையும் சிருஷ்டிச்சு ரட்சிச்சு சம்பாரம் பண்ணுகிற லீலை பண்ணக்கூடிய எந்திரமானே என்னுடைய சோத்திரத்துக்கு விஷயமாக நான் கிடைக்க பெற்றேன். எனக்கு நான் பண்ண பாக்கியம் யாருக்கு இருக்கும், எனக்கு என்ன குறை அப்படிங்கிற அடுத்த பாகரம். அல்லலில் இன்பம் மலவிறந்தெங்கும் அழகமர் சூழொழியன் அள்ளி மலர் மகள் போகமயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மான் எல்லையில் ஞானத்தஞானமக்குதே கொண்டு எல்லா கருமங்களும் செய் எல்லையில் மாயனை கண்ணனை தாழ் பற்றி யான் போர் துக்கமிலனே. எம்பெருமான் துக்கமே இல்லாமல் எந்த விதமான கேடும் இல்லாமல் ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவன், அளவில்லாத ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவன், நல்ல அழகான பரமபோக்கியமான பிரகாசிக்கக்கூடிய நல்ல திவ்ய திருமேனியை உடையவன், தாமரை பூவினிலே வந்த பிராட்டியினுடைய போக மயக்குகளால் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பவன், தானே ஆனந்த சுரூபனாக இருந்தாலும் தானே அளவில்லாத ஆனந்தம் இருந்தாலும் பிராட்டியின் போக மயக்குகளுக்கு வசப்பட்டு இருப்பவன் என் சுவாமியான அந்த எம்பெருமான் அளவில்லாத எல்லையில்லாத ஞானத்தை உடையவன், அந்த ஞானமாகிற சங்கல்பத்தை கொண்டே லோகத்தை எல்லாம் சிருஷ்டிப்பவன், சர்வ லீலைகளையும் செய்யக்கூடியவன், அப்படிப்பட்ட மகா ஆச்சரியனான கண்ணனை நான் திருவடியை பற்றி ஒரு துக்கமும் இல்லாதவனானேன் அப்படின்னார். போன வாசத்திலே மீனாரசத்தை சொன்னார். நித்திய விபூதியில எப்படி எம்பெருமான் எல்லாரையுமே கைங்கரியத்துக்கு உறுப்பாக ஆக்கின்றிருக்கான், நித்திய விபூதியில பெருமாள் எப்படி இருக்கான் அப்படின்னா, சுருக்கமா சொல்லணும்னா நித்திய விபூதியில அல்லலில் இன்பம் அளவிறந்தெங்கும் அழகமர சூ ஒளியன் அள்ளி மலர்மகள் போக மயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மா அப்படிங்கிற அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் துக்கமே இல்லாத நிரவசிமான ஆனந்த சுரூபனாக இருக்கக்கூடியவன், ஆனந்த விசிஷ்டனாக இருக்கக்கூடியவன். அது மாத்திரம் இல்லை, நல்ல ஆச்சரியமான சௌந்தரியம் சௌகுமாரியம் முதலான் திவ்ய தேஜஸ் எல்லாவற்றோடையும் கூடிய திவ்ய திருமேனியை உடையவனாக இருக்கக்கூடியவன்.
அல்லலில் இன்பம் அளவிறந்து, துன்பமே இல்லாத இன்பம் அளவிறந்து அப்படின்னா அளவில்லாமல் இருக்கக்கூடியவன் இன்பமா. அல்லலில் இன்பம் அளவிறந்து எங்கும் அழகமர் சூதொடியன் சௌந்தரிய பிரதிஷ்டிதமான கல்யாண தவமான ஒளி, எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய சௌந்தரிய கூடிய ஒளி உடையவன், திவ்ய திருமணி உடையவன் அர்த்தம் சொல்லலாம். இங்க அழகு அமர் சூழொளிங்க இருக்காரு, அழகாகவும் இருக்கான் ஒளியாகவும் இருக்கு. அப்படின்னா சௌந்தரியம் லாவண்யம் முதலானது எல்லாம் இருக்குன்னு இருக்கான். அழகு அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய அழகு, ஒளி அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடிய அழகு, இப்படியாக எல்லாம் இருக்கு எம்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட காந்தி உடையனாய் கொண்டு எல்லா சொல்லியும் புரியவனாக எம்பெருமான் இருக்கான். சரி, அது மாத்திரமில்ல, அல்லி மலர் மகள் போகம் அயக்குகள் ஆகியும், அல்லி மலர் மகள்னா தாமரையில் வந்த பிராட்டியார், அவருடைய போகம் அயக்குகளாலே எம்பெருமான் வசப்பட்டு இருக்கான் அப்படின்ன. அதான் பிள்ளான் சொல்லும் போது பெரிய பிராட்டியாரோடு உள்ள அனவரத சம்சேஷ ஜனித பிரீத்தியானே அப்பிரகிருதிங்கதனாய், இத்தனையும் இருக்கலையோ அளவில்லாத ஆனந்தம் இருக்கலையோ, அளவில்லாத ஆனந்தம் இருக்கிறவனுக்கு பெரிய விராட்டி ஆடுவோரு கூட சம்சேஷத்தினாலே இன்னும் ஆனந்தம் அதிகமா இருக்கும், ஏற்கனவே அளவில்லாம இருக்கு. அப்புறம் என்ன கேட்டானா, அப்பிரகிருதிங்கதனாய், தன்னையே மறந்து இருக்கக்கூடியவனாக எம்பெருமான் விராட்டியோடு இருக்கானா. அள்ளி மலர் மகள் போக மயக்குகள், எம்பெருமானையே மயக்கக்கூடியவராக விராட்டியினுடைய போகங்கள் இருக்கு என்று அர்த்தம். ஆகியும் நிற்கும் அம்மான் எல்லையில் ஞானத்தன், எல்லையில்லாத ஞானம் உடையவன் சர்வஜன் அப்படின்னு அர்த்தம். ஞானம் அஸ்தே கொண்டு, அந்த ஞானத்தையே கொண்டு லோகத்தை சிருஷ்டிக்கிறான், லோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு கையால பண்ண வேண்டாம், சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நீ பிராட்டியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்றாரு இல்லையோ, அதுக்காக பிள்ளான் அழகாக சொல்லுகிறார், தத் சம்ஸ்லேஷ அனுகூல நிறுத்தி திவ்ய ஜானனாய், முதல்ல பிராட்டியோட இருக்கான்னா இந்த பிராட்டியோட இருக்கிறதுக்கு ஒரு யோக்கியது வேணும் இல்லையோ, அதுக்காக தான் எல்லையும் ஞானத்தன், இல்லை இல்லாத ஞானம் இருக்கு அப்படிங்கிறது. அதனால தானே பிராட்டி வந்து ஸ்வயம்வரம் பண்ற திருமாலை, அமிர்த மதனத்துல பிராட்டி அவதாரம் ஆன உடனே திருமாலை ஸ்வயம்வரம் பண்ற அப்படின்னு இருக்கு. ஏன்னா தனக்கு சமமா இருக்கக்கூடியவர் யாரும் பார்த்தார், பிராட்டி இவருக்கு அனுரூபமா இருக்கணும், ஏற்றதாக இருக்கணும், அப்படி பார்த்தா யாரும் கிடைக்கல. அவரோ சமுத்திரத்திலேருந்து குளிர்ச்சியான சமுத்திரத்திலேருந்து வந்திருக்கார், உண்மை குளிர்ச்சியா யார் இருக்கான்னு பார்த்தா திருமாவளுடைய ஹிருதயம் குளிர்ச்சியா இருக்கு, சரி நாங்களே உட்காந்துட்டேன் திருமார்களே உட்காந்துட்டேன். அதனால அப்படி குளிர்ந்தவராக பிராட்டிக்கு ஏத்த மாதிரி அப்புறமேயும் ஜனகாத்மஜா அப்படிங்கிறார் மாரீச்சன் ராமாயணத்துல சொல்லும் போது. ராமனுடைய பெருமை மாத்திரம் இல்லை, சீதையனுடைய பெருமையை பாருங்கிறார் ராவணன் கிட்ட, அப்புறமேயம் ஹி தத்தேஜா, ராமனுடைய பெருமை என்னன்னு கேட்டா அப்புறமேயம், அதை அளவிட முடியாது. ஏன் அப்படின்னா எஸ்எஸ்ஆர் ஜனகாத்மதா, அவரே பெருமையுடைய பிராட்டி இருக்கார் பக்கத்திலேயே. ஒருத்தனுக்கு அளவில்லாத பெருமையெல்லாம் இருந்தா கூட மனைவி சரியில்லை வச்சுக்கோங்க, அப்போ பெருமை குறைஞ்சு போயிடும். அது மாதிரி மனைவிக்கும் அளவில்லாத பெருமையெல்லாம் இருந்தா கூட கணவன் இல்லைன்னா அப்போ பெருமை குறைஞ்சு போயிடும். ஆனா இவா ரெண்டு பேருக்கும் பகவான் நாராயண அபிமத அனுரூப சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு பிராட்டியை சொல்ற ராமானுஜர். பகவான் நாராயண அபிமத, பகவான் நாராயணனுக்கு பிடிச்சதா இருக்கான், அவருடைய வைபவங்கள் பிராட்டியினுடைய வைபவங்கள் எல்லாமே பெருமாளுக்கு அபிமதமா இருக்கு, பெருமாளுக்கு பிடிச்சதா இருக்கு, அனுரூப அவருக்கு ஏற்றதா இருக்கு. இவருக்கு என்ன இருக்கோ அப்படியே அவருக்கு இருக்கு, ஏற்றதா இருக்குன்னா சரியா இருக்கணும், இவர் பணக்காரா இருந்தா அவரும் பணக்காரா இருக்கணும், இவர் சர்வஜ்ஞனா இருந்தா அவரும் சர்வஜ்ஞனா இருக்கணும், ஒருத்தர் மாத்திரம் சர்வஜ்ஞனா இருக்காரு அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு இருந்தேன்னா இப்ப மந்து மந்து விஷயம் இருக்கு. அபிமத அனுரூப ஏகரூப அப்படின்னு அபிமதமாயும் இருக்கணும் அனுரூபமாயும் இருக்கணும் அப்படின்னு, அப்படி இருந்தாதான் உண்மையான தம்பதி, அதாவது அழகான தம்பதி, பொருத்தமான தம்பதிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தேசியம் சொல்ற லோகத்துல பார்த்தோம்னா சில இடத்துல அபிமதமா இருக்காளாம் ஆனா அனுரூபமா இல்லையா, சில இடத்துல அனுரூபமா இருக்காளாம் ஆனா அபிமதமா இல்லையா, அப்படி இருக்கு. அனுரூபமா இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு ஏத்தா மாதிரி அவரும் இருக்கார், இவருக்கு என்னவோ இவர் என்ன படிச்சிருக்காரோ அதை அவரும் படிச்சிருக்கார், இவர் டாக்டர் அவரும் டாக்டர், இவர் மாசம் நிறைய சம்பாதிக்கிறார் அவரும் நிறைய சம்பாதிக்கிறார், இவர் அழகா இருக்கார் அவரும் அழகா இருக்கார், கடைசியில என்ன கேட்டா ரெண்டு பேரும் ஒருத்த கொத்தர் ஆகாது, ஏன்னா இப்படி இருக்க அப்படின்னாலே ஆகாது, அதனால ஒருத்த கொத்த போட்டி போறாம ஏதாவது. அப்ப அனுரூபமா இருந்தா அபிமதமா இல்லை,
அபிமதமா இருக்கார் அப்படின்னு அபிமதம் பிடிச்சிருக்குன்னு கொத்த கொத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்புறம் அனுரூபமா இல்லை நீங்க என்ன பண்றவங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டாங்க உங்க இஷ்டம் தான் அப்படின்னு இருக்கான். அப்போ அவர் சந்தோஷமா இருக்கார். ஆனா இவ எதுவும் சிந்திக்கல. இப்படி ரெண்டுமா அமையவே அமையாதான் லோகத்துல, அது ரொம்ப கஷ்டமா. எங்க அமைஞ்சிருக்குன்னா பகவான் நாராயணா, ஏன்னா இவர் பகவன் அவான் பகவதி அதுல இருந்து இருக்கு. அப்ப எப்படின்னு கேட்டா ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீல அனவதிக அதிசய அசங்கே கல்யாண குணத்துல ரெண்டு பேரும் ஒன்னா, சுரூபத்திலையும் ரூபத்திலையும் குணத்திலையும் விபவத்திலையும் எல்லாத்திலையும் ஒன்னா இருக்காங்க. அதான் அபிமத அனுரூப அப்படிங்கிற அது மாதிரி பெரிய விராட்டியார் இருக்கார். பெரிய விராட்டியாரோட நித்திய சம்சேஷத்தினாலே அந்த போக மயக்கலினாலே எம்பெருமான் ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னார். அப்படி இருக்கிறதுன்னா முதல்ல அதுக்கு ஒரு யோகியதை வேணுமோ இல்லையோ, அந்த யோகியதை இருக்கான்னு பார்த்தா அப்ப எல்லையில் ஞானத்தன் அவர் மாதிரிதான் இவரும் சர்வஜனாக இருக்கக்கூடியவன். ஒரு உதாரணத்தை சொல்றேன், சர்வஜன் சர்வசக்தன் சத்திய சங்கல்பன் எல்லாத்தையும் வச்சுக்கணும். அதனால்தான் சீதாதேவியை பத்தி சொல்லும்போது கூட சீதாதேவிக்கு ஏற்றவரா ராமன் இருக்கார் அப்படின்னு பரிகிருத நகிலான் பட்டு இவர் கது வைத்திர குறிச்சதா கவி சரணா சமுச்சித கரதலா. சீதா பிராட்டியனுடைய கையை பெருமாள் பிடிக்கிறார் வாணி கிரகணம். அப்போ அந்த கையை பிடிக்கிறதுக்கு பொருத்தமான கையா இருக்கான். இது எப்படி தெரிஞ்சதுனால வில்லை முறிச்சிட்டு வந்திருக்காரு. வில்லை எல்லாம் முறிச்சிட்டு வந்தாதான் ஒரு, அதாவது ஒரு மனுஷனுடைய கையை அந்த பாணிகிரகத்துக்கு கொடுக்க மாட்டேன் பிராட்டியானவர். அவர் மனுஷர் இல்லையே, இதுக்கு யாரோ ஒருத்தர் வரணும். இந்த பூலோகத்துல பிறந்து வந்தவாள்லாம் போறாரு, எங்கேயிருந்தோ பிறந்து இப்படியோ வந்திருக்கும். அப்படின்னா ஆயுதத்திலே வந்திருக்காரு, அந்த மாதிரி வரணும். அவர் யாக பூமியில் வந்தார், இவரும் யாகத்துல வந்தார். அவர் வந்து ஜனகருடைய யாக பூமியில் வந்தார், இவர் எங்க கேட்டானா தசரதருடைய யாகத்திலேயே வந்தார். அவ பொருத்தமா இருக்கு. அப்போ பரிகிருத நிக்கில நரபதி வரண, மற்ற ராஜாக்களுடைய வரணங்கள் எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டா கிடையாது. சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்டு நிறைய பேர் வந்தான் ஜனகர்கிட்ட. அவெல்லாம் ஒரு கணக்கு போட்டா சீதாதேவியானவர் அவதார புருஷன் தெரிஞ்சு போச்சு முதல்லையே, ஜனகருடைய யாக பூமியில கிடைச்சவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால இவரை கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. எதுக்கு மனுஷன் போய் கல்யாணம் பண்ணிக்கணும், விசேஷமா ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே. அதனால ராஜாக்கெல்லாம் இவரை கல்யாணம் பண்ணா நம்ம ராஜ்யத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது, பெருமையா இருக்கலாம். ரொம்ப அழகா வேற இருக்காரா அந்த ஒரு பெருமையை சொல்ல முடியாது. அதனால நிறைய பேர் கேட்டுங்க எனக்கார் பார்த்தார், ஒத்து ஒத்தரா வேண்டாம் வேண்டாம் நிச்சயம் பத்து பேர் வந்துருக்கான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இருக்கு. அதனால வில்லை எடுத்து முன்னே வச்சுட்டேன், யார் வந்தாலும் இந்த வில்லுக்கு பதில் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பரிகிருத்த நிக்கல நர பத்தி வரணா ஜனக துஹித்ரு, ஜனகருடைய பொண்ணுனார். அதனால்தான் நான் அப்பா தானே இத்தனையும் பண்றேன், ஐயோ நிஜன் சொல்லல இல்ல, ஏன் சீதா மம சுதாங்கிற ஜனகர், இந்த சீதை என்னுடைய பெண்ணு அப்படின்னு உங்களுடைய ஒன்னா நீர் பத்து வளர்த்துகிறா அப்படின்னா செத்து வளர்த்த மாதிரி தான் அது. ஜனக துஹிதான்னு சொல்றதா ஜானகிங்கிறதா அவருக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால்தான் தசரதர், அதாவது என்னன்னு கேட்டா ஜனக்கரும் யாகங்கள்லாம் பண்றோம், தசரதரும் யாகங்கள்லாம் ஜனகர் ராஜரிஷி, தசரதரும் ராஜரிஷி. அதனால சம்பந்திக்கு சம்பந்தி பொருத்தமா இருக்கணும். ஜனக துகைத்திற்கு தட்டவிகரண அந்த அந்த சீதா பிராட்டியினுடைய கிருமேணியில பெருமாளுடைய கைஸ்பர்சம் தான் படலாம், இன்னொருத்தருடைய கைஸ்பர்சம் படக்கூடாது. அது பொருத்தமா இருக்கிறதுங்கிற பேசி எந்த விதத்திலயே பொருத்தமா இருக்காது. அதனாலதான் அதெல்லாம் ஒதுக்கி தெளிச்சார். சரி எடுத்த நகிலானா ஏன்னா நீங்கள ஜீவாத்மா இன்னொரு விதம் வர்த்தா இன்னொரு அர்த்தம் பார்த்தா எல்லாம் ஜீவாத்மாக்கள் தானே, திருவாளும் பிராட்டியும் தான் ஈஸ்வரர்கள். அதனால அப்படி பார்த்தா ஈஸ்வரர்கள் அப்படின்னு தெரிகிறது. இப்படியாக பிராட்டிக்கு ஏத்த மாதிரி பெருமாள் இருக்க அப்படிங்கறத எல்லையில் ஞானத்தன் அப்படின்னார். ஏத்தா இருந்து கல்யாணம் பண்ணினார், அப்புறம் ஏத்த மாதிரி நடந்துட்டாரா பெருமாள் அப்படின்னா ஞானமஸ்தே கொண்டு எல்லா கருமங்களும் பிராட்டி திருவிழப்படிதான் ஜெகத்தை சிருஷ்டிச்சாரா. அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்யற, அவர் வாயால சொல்லக்கூட வேண்டாமா. பிராட்டியினுடைய புருவ நெருப்பு இருக்கும் இல்லையோ, அதை வச்சு பார்த்து பெருமாள் செய்வார். எது எது எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கறத எட் புரூபங்கா பிரமாணம் அப்படிங்கிற அவருடைய புரூபங்கம் தான் பிரமாணம், அதுதான் பெருமாளுக்கு காரணமே. அதை வச்சு யார் யார் எங்க இருக்கணும் அப்படிங்கிறத இந்திர பதவியில சந்திர பதவியில யார் யார் இருக்கணுங்கிறதெல்லாம் நிர்தாரணம் பண்றது யாருன்னா பிராட்டியினுடைய புருவம் தான் அப்படின்ட்டு. அதான்
அந்த ஞானத்தையே கொண்டு பெரிய பிராட்டியுடைய பிரீத்தியர்த்தமாக ஜெகத் சிருஷ்டியாதி லீலைகளை பண்ணி அருளுகிற ஆச்சரிய பூதனான வன்துவரை பெருமாளுடைய திருவடிகளை பற்றி வந்து வருகிறான் கண்ணனை சொல்ற. ஏன்னா கண்ணன் அப்படின்னு இது வந்திருக்கு அப்படின்னால கிருஷ்ணன் தான் இது மொத்தமும் இல்லை, கிருஷ்ணானுபவம் தான் இல்லையா, அதான் மொத்தத்தையும் மிரட்டி வந்து உட்காந்துருக்கேன். அதான் அதான் பிராட்டியினுடைய போகத்துக்காக, பிராட்டியினுடைய லீலைக்காக, பெரிய பிராட்டியினுடைய பிரீத்தியர்த்தமாக சிருஷ்டியை பண்றார். அக்ஷசார பிரசாரம் அப்படின்னு தேசியம் சொல்றவர்கள் ஏன்னா பிரீத்தியை பிராட்டியினுடைய பிரீத்திக்காக ஜெகத் சிருஷ்டி மொத்தமே பண்றாரு. எதுக்கு இந்த குழந்தைகள்லாம் இப்படியே பிரளயத்தை ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்கோம், கொஞ்சம் சிருஷ்டி பண்ணு போங்க, அது இது அப்படின்னு மேசம் சாத்திருந்து தூங்கிட்டு சோக்கியமாக இருக்கட்டாங்க. பிரளயத்தில் என்ன கேட்டால் ஒன்றும் இல்லாமல் இருக்கு, ஒன்றும் இல்லாமல் இருக்கிற குழந்தைய அம்மா காத்தால எழுதி பால் கொடுக்குறாள். அந்த மாதிரி இந்த குழந்தை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத கொடுத்து அது போகி வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்குறேன். சாயங்காலம் ஆயிடுச்சு, குழந்தை நல்லா விளையாடிச்சு, 9 மணி அச்சனை போய் படுத்துக்கோங்கிறா, என்ன கை கால்லாம் வலிக்கும், ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதனால பிரளயத்தை நடத்துறவரும் பிராட்டி தான், சிருஷ்டியை நடத்துறதும் பிராட்டி தான், ரெண்டும் கருணையினால. குழந்தைகளை தூங்க வைக்கிற மாதிரி நமக்கெல்லாம் தூக்க வைக்கிற அதுதான் பிரளயம், குழந்தைகளுக்கு எடுத்து பால் கொடுக்குற மாதிரி நமக்கு போகி வஸ்துக்களை கொடுக்குற அதுதான் சிருஷ்டி. இது அம்மா தானே செய்ய முடியும், இதை அப்பாவுக்கு என்ன தெரியும். அதனால பிராட்டி சொல்லி தான் நடக்கிறதாம் மொத்தமுமே எல்லாமே. ரெண்டு பேருமா சேர்ந்து சங்கல்பத்தான சிருஷ்டி பண்ற அப்படின்னு அழகா சொல்ற. எல்லையின் ஞான ஞான வசதியே கொண்டு எல்லா கர்மங்களும் செய், எல்லா கர்மம்னா எல்லா காரியம் சிருஷ்டியாதி காரியங்கள் இல்ல, கர்மம்னா ஜெகத்தினே ஒரு அர்த்தம் உண்டு, அதான் கிரியத்தே இது கர்மா அப்படின்னு வச்சு ஜெகத்தின் ஒரு அர்த்தம் சொல்றேன். சர்வம் ஜெகத் தேசிய கர்மா அப்படின்னா அதனால எல்லா ஜெகத்தையும் சிருஷ்டிச்சான். எல்லையில் மாயன், எல்லையில்லாத ஆச்சரியத்தை உடையவன். ஏன்னா பெருமானுடைய ஆச்சரியத்திலே ரொம்ப பிரதானமானது சிருஷ்டி தான். பெருமாள் எத்தனையோ லீலைகள்லாம் பண்றாரோ இல்லையோ, கிருஷ்ணாவதார லீலை, ராமாவதார லீலை, கொஞ்சம் இந்த அவதாரம் எடுத்து பண்ற லீலையெல்லாம் காட்டணும் ஆச்சரியமானது. இந்த சிருஷ்டி லீலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது, ஒண்ணுமே இல்லாத இந்த ஜெகத்துல அப்படி மெதுவா 14 லோகத்தையும் பெருமாள் சிருஷ்டி பண்றாருங்கிறதே ரொம்ப அழகான விஷயம். சித்ததா ஸ்ரீனிவாசஸ்ய வியாசக்ஷோதார விக்ரமம் அப்படிங்கிற இந்த லீலையை சொல்லணும்னா பரீட்சத்தை சொல்ற முதல்ல சிருஷ்டி லீலையை ஆரம்பிக்கும் முதல்ல அது சொல்லணும்னா ஆரம்பியா தான், அதுக்கப்புறம் தான் மற்ற லீலைகள்லாம் வரும். அவதார லீலை இதுதான் இன்பரும் விளையாட்டு. ஏன்னா எப்படி ஆச்சரியமான சிருஷ்டி பண்றான், அஸ்யா அச்சி நித்திய விவித விசித்திர ரகணஸ்யா நியத தேச கால பலலோக பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த க்ஷேத்ரஜமீஸ்வரஸ்ய ஜகதஹ அப்படின்னு சிருஷ்டியை பற்றி சொல்ற. அச்சிந்திய விவித விசித்திர ரசனஸ்தி, நம்மளே நினைச்சு பார்க்க முடியாது எத்தனை விதமான விசித்திரமான அமைப்போடு கூட இந்த சிருஷ்டியை பண்றான். திரும்ப சமுத்திரத்தை நினைச்சு பார்க்க முடியுமா, பருவத்தை நினைச்சு பார்க்க முடியுமா, எதை தான் நம்ம நினைச்சு பார்க்க முடியும், இல்ல சூரிய சந்திரனை நினைச்சு பார்க்க முடியும், இது எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்கும். நியத தேச கால பல போக பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த, பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு சின்ன புது பூச்சி வரைக்கும் அதற்கான தேசம் காலம் பல போகம் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆச்சரியமான சிருஷ்டி அப்ப எல்லையில் மாயம். அதனால அந்த சிருஷ்டி அப்படிங்கிற ஆச்சரியம் இருக்கோ, அந்த ஆச்சரியமே எல்லை இல்லாதது. அப்படிப்பட்ட வந்தோரை பெருமான் கண்ணன், கண்ணனை தாழ் பற்றி யானும் துக்கம் இல்லை, எனக்கு எந்த துக்கமும் இல்லைங்க. துக்கவேல் ஞாழ சுடரொளி மூர்த்தி துழாயலங்கள் பெருமான் மிக்கபல் மாயங்களால் விகிரதம் செய்து வேண்டு உருவு கொண்டு நக்க விராடோடையன் முதலாக எல்லாரும் எவையும் தன்னுள் ஒக்க ஒடுங்க விழுந்த வல்லானை பெற்று ஒன்றும் தளர்விலனே. சம்ஹாரத்தை சொல்ற இங்க செம்பெருமான் துக்கமே இல்லாமல் ஞானம் உடையவன், பிரகாசிக்கக்கூடிய திவ்ய விக்கிரகம் உடையவன், துளசியை மாலையாக சாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய சுவாமியாக இருக்கக்கூடியவன், மிக ஆச்சரியமான ஒரு சக்திகளாலே பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு பலவித அவதாரங்களில் பலவிதமான திவ்ய சேஷ்டங்களை எல்லாம் செய்யக்கூடியவன் அவன், ருத்ரன் பிரம்மா முதலான எல்லா சேதன்களையும் ஒரு காலத்திலே தன் தான் ஒக்க விழுங்கி தன் வயிற்றுக்குள்ளே வைத்து சம்ரக்ஷணம் செய்தவன், அப்படி மற்ற பேரையும் விழுந்து வல்லான் ஒருவன், அவனை பெற்று நான் ஒன்றும் கேடில்லனே,
நான் ஒன்றும் தளர்வில்லை, எனக்கு ஒரு தளர்வும் இல்லை என்பதாக அர்த்தம். துக்கமே ஞான சுடருளி மூர்த்தி, துக்கமில்லாத ஞானம் அப்படின்னா சமஸ்தேயரகிதனாய் சர்வஜ்ஞாய் அப்படிங்கிற எப்படிப்பட்ட ஞானம்? ஞான சிறுவ ஞானம் இருந்தாலே துக்கமா இருக்கு, அப்படி இல்லாமல் துக்கம் இல்லாத ஞானம் உடையவர். சுடருளி மூர்த்தி நிறதிசெய்ய தேஜோமய திவ்ய ரூபனாய், தேஜஸ் சொன்னாலே திவ்யமங்கட விக்ரம உடையவன் அப்படின்னா, இல்லட்டா சுயம்பிரகாசம் அர்த்தம். துதாய் அலங்கல் பெருமான் துழைய திருத்துழாய், திருத்துழாய் மாலையை சாத்திக் கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு அர்த்தம். திருத்துழாயாலே அலங்கதனாய் மிக்க பல் மாயங்களால் விகிருதம் செய்து, தன்னுடைய பல மாயங்கள் விசித்திர சக்திகள் அர்த்தம், அந்த சக்திகள்னாலே ஆச்சரியமான திவ்ய ரூபங்களை எல்லாம் கொண்டு ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவன் வந்து விக்ருதம் செய்து வேண்டும் உருவ கொண்டு, அவன் என்ன ரூபத்தை நரசிம்மனா ரூபம் எடுத்தானே யாருமே நினைச்சு பார்க்காதான், இல்லை யாருமே முன்னாடி பார்த்ததே கிடையாது, பாதி நரமும் பாதி சிம்மமாக ரூபத்தை எடுத்தான் இல்லையா, அதனால வேண்டும் உருவ கொண்டு எந்த ரூபம் வேணாலும் எடுப்பான். எதுக்காக கேட்டானா விக்ருதம் செய்து, மாயங்களால் விக்ருதம் செய்து, எத்தனையோ காரியங்கள் விக்ருதம்னா சேஷ்டிதங்கள்னு அர்த்தம், அப்படி இல்லட்டா விகிருதம் வச்சுட்டான் விகாரங்கள்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் கேட்கலாம். ஆக மிக்கபல் மாயங்களால் விக்ரதம் செய்து வேண்டும் உருவு கொண்டு பலவிதமான உருவம் எடுத்து அவதாரம் செய்வோம் அர்த்தம். நக்கபிரானோடு, நக்கபிரானா நக்னன் பரமசிவன், அயன் அயன்னா அகன் பிரம்மா, முதலாக எல்லாரும் எவையும் என்னென்ன சேதனா சேதனங்கள் இருக்கோ எல்லாம் தன்னுள் ஒக்க ஒடுங்க விழுங்க வல்லானை பற்று, இடமில்லாத இடத்துல மொத்தமும் போடலாம், பொறுப்பும் நிலனும் அப்படின்னு சொல்றாரோ, பர்வதங்கள் என்ன சமுத்திரங்கள் என்ன இது எல்லாம் மொத்தம் ஒண்ணுக்கொன்னு நெருக்கிண்டு பெருமாளுடைய கழுத்துக்குள்ள போயிட்டு இருக்கு எப்போ இளைய காலத்துல. அப்ப அதே மாதிரி இருக்கக்கூடிய இங்க ஒருத்தர் பாக்கி வைக்கலையா, பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு மொத்த பேரையும் எல்லாரையும் தன்னும் முக்க உடுங்க சமமாக சம்மாரத்தை வரைச்ச இவர் தான் அவரது கிடையாதுன்னா, இவர் கஷ்டம் அவர் கஷ்டம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஒக்க விழுங்க விழுங்க வல்லான் அப்படின்னு ஒருத்தனையும் விழுங்க வல்லவன் ஒருத்தனை, அவனால தான் முடியும். அதுவார் திருவிருத்தத்தில் சாதிக்கிறார், நளிர்மதிச்சடையனும் நான்முக கடவுளும் தளிரொடையமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்படா நிழநீர் தீகால் சுடரிரு விசும்பும் மலர் சுடரு பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு ஒரு புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமா மாயன என்னது. ஒரு ஆளிலையில் இருக்கக்கூடிய எம் பெருமா மாயன செல்லும் போது ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து, ஒரு பொருள் வெளியில கிடையாது எல்லாத்தையும் அகப்பட கறந்து எல்லாத்தையும் உள்ளுக்குள் வச்சிருந்தான். யாருன்னா நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் நளிர்மையவர் தலைவரும் முதலாங்கிற பிரம்மாலே இந்த ஆரம்பிச்சு மொத்த பேர் உள்ளுக்குள்ள போயிருக்கான். இப்போ அப்படி ஒரு ஆளிலை சேர்ந்த எம்பெருமானை அல்லது வேற யாரை நான் அங்கு ஆசிரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஆச்சரியமான சம்ஹார லீலை பண்ணக்கூடிய ஒக்க ஒடுங்க விழுங்க வல்லானை பெற்று நான் தளர்வினேன். அவன் இருக்கும்போது எனக்கு என்ன தளர்வு, எனக்கு என்ன தளர்வுனா பலக்குறைவு, ஒரு பலக்குறைவு இல்லாமல் நான் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக எம்பெருமானுடைய சம்ஹாரம் சிருஷ்டி சிதி இந்த வைபவங்களையெல்லாம் அழகா எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட நீதியை பண்ணக்கூடிய அந்தராத்மாவான எம்பெருமானை பெற்றவன் எனக்கு எந்த குறைவும் இல்லை அப்படிங்கிற இந்த பாசுரத்தினுடைய சாரத்தை சொல்லும் போது முதல் பாசுரத்துல ஆச்சரிய கிரீடனத்வாது அப்படிங்கிற ஆச்சரியமான கிரீடையை உடையவன் அப்படின்னு முதலேயே இந்த ஜெகத்து இன்பும் இவ்விளையாட்டுடையான் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமான எம்பெருமானுடைய கிரீடை தான் இந்த விளையாட்டு, அதாவது இந்த ஜெகத் சிருஷ்டி என்பது அதை சொன்னார். அடுத்தது சரசிஜ நிலையானந்தநாது, அந்த பாட்டுல நம்ம பார்த்தோம் பிராட்டிக்காக தான் அந்த பாட்டை இருக்க மாதிரி இருக்கு, மொத்தமே பிராட்டிக்கு ஏற்ற மாதிரி சர்வஜனாகவும் பிராட்டியினுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெகத் சிருஷ்டியும் பண்ணுகிறவன் சொல்ற அப்படின்னாலே சரசிஜ நிலையா அப்படின்னா பிராட்டி தாமரைப்பூ பிராட்டி, அவளை நந்தனாது அவளை சந்தோஷப்படுத்துபவன் அதுவே பரம பிரயோஜனமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பாட்டினுடைய சாரமான விஷயத்தை அழகா சொன்னார். சந்த விருத்தேகே தன் இஷ்டப்படி நடக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டிலே இப்பொழுது சமீபத்திலே சொன்ன பாட்டிலே நாம் பார்த்தபோது எல்லா கருமங்களும் செய்யக்கூடியவன்
அதாவது மிக்கபல் மாயங்களால் விகிருதம் செய்து வேண்டும் உருவு கொண்டு அப்படின்னு தன்னுடைய தன்னுடைய லீல ஆச்சரியமான சக்திகள்னாலே வேண்டியதெல்லாம் செய்யக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறபடினாலே சந்தவருத்தி, சந்தவருத்தினா இஷ்டப்படி செய்யக்கூடியவன், இஷ்டப்படி எந்த அவதாரம் வேணா எடுப்பான், இஷ்டப்படி யார் வேணா என்ன வேணா செய்வான், எந்த லீலை வேணா செய்வான், சத்திய சங்கல்பம், அவனை யாரையும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு அந்த அளவு சுவாதந்திரியம் உடையவன், செய்ய வல்லவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டுல கடைசியில ஒக்க ஒடுங்க விழுங்க வல்லான் அப்படிங்கிறார் இல்லையா, தன்னுடைய திருவயிற்றிலே எல்லாரையும் விழுங்க வல்லவன், அதான் சந்தவருத்திங்கிறார் பேசிய அவனுடைய சாமர்த்தியம், இஷ்டப்படி எது வேணா செய்வான் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானை பெற்று ஒன்றும் தளர்வில்லை அப்படின்னு சொன்னபடினால இந்த மூணு குரத்தையும் இந்த மூணு வாசுரங்களிலே நாம் பார்த்தோம். பிராதுர்பாவானுபாவாத் பரிதன விபவாத் பாவனால் அங்கிரியத்வாது ஜைத்ரவியாபார யோகாத் அகடித கடனாத் தேவபாவ பிரசித்தேஹே ஆச்சரிய கிரீடனத்வாத் சரசிஜ நிலையானந்தனாத் சந்தவருத்தேஹே ஐஸ்வர்ய வியக்திமத்வாத் அகசமனதனும் கேசவம் வியாஜஹார அகசமனதமும். எம்பெருமானுடைய ஆச்சரியமான திவ்ய விக்கிரகத்தை தான் இப்போ சொல்லிட்டு வரேன்னு சொல்றேன். சந்தவருத்தேகன்னா தன்னுடைய இஷ்டப்படி ஒரு திவ்ய விக்கிரகத்தை எடுத்து அந்த திவ்ய விக்கிரகத்தினாலையும் தன்னுடைய இஷ்டப்படியான ஆச்சரியமான வேலைகளையெல்லாம் செய்யக்கூடியவன் எம்பெருமான், பலவிதமான காரியங்களையெல்லாம் செய்யக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு வேண்டும் உருவு கொண்டு அப்படின்னு சொன்னபடினால இந்த அர்த்தம் தெரிகிறது என்பதாக தெரிகிறது. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.